ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் டு மை சேனல் ஏதோ ஒன்று. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். எகிப்தில் இருக்க பிரமிடு, அமேசான் காடு, ஏரியா 51 இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறப்ப, இதை பற்றி கேள்விப்படுறப்ப எல்லாருக்குமே நார்மலாக தோன்ற விஷயம், இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தோன்ற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த மாதிரி மிஸ்டியான இடங்கள் எதுவும் கிடையாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். என்னென்னா, இந்தியாவில் இந்த மாதிரி மிஸ்டியான இடம்லாம் நிறையா இருக்குது, அதில் ஒரு இடத்த பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எந்த ஏரியாவை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்வின் டவுன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நிக்னேம் தானே தவிர ஒரிஜினல் பேர் கிடையாது. இந்த கிராமத்தோட ஒரிஜினல் பேர் என்னென்னா கோதினி. அந்த கிராமம் வந்து எங்கே இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கேரளாவில் இருக்க மலப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த கோதினிங்கிற கிராமம் இருக்குது. கரெக்டாக சொல்லணும், அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, கள்ளிக்கட்டில் இருக்க ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்கி 35 கிலோமீட்டர் சவுத் சைடு ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கிராமத்துக்கு வந்து நீங்கள் போகலாம். இந்த கிராமத்தில் அப்படி என்ன பெருசாக இருக்குது, தமிழர்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்துக்கு போய் அதோட பார்டரில் நீங்கள் காலை வச்சுட்டிங்கன்னா, தமிழ் படத்தில் வர மாதிரி சாக்கடிக்காது, ஆனால் காலை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த சந்து பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ட்யூன் பேராது பார்த்துருவீங்க. அதாவது ஒருத்தங்களாவது அவங்க ட்யூனாக இருப்பாங்க, ஆனால் ஒருத்தங்க மட்டும் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்வே எடுத்து சொன்னதில் 204 பேர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 204 பேர்ஸ்னால் மொத்தம் 408 இண்டிவிஜுவல்ஸாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 408 பேர் வந்து ட்வின்ஸாக பிறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் வந்து 2 ட்ரிபிள்ஸ் இருக்காங்க. ட்ரிபிள்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி 2 பேர் பிறந்தால் அது வந்து ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி 3 பேர் பிறந்தால் அது வந்து ட்ரிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராமத்தில் 2 ட்ரிபிள்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராமத்தோட பெருமை, மகிமை இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லிட்டு கடைசியாக அங்கே வந்து அப்படி என்ன மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது சம்மந்தமாக தான் மிஸ்ட்ரி இருக்கும். மிஸ்ட்ரின்னு நினச்சிங்கன்னா வந்து அது அந்தளவுக்கு பெரிய மிஸ்ட்ரியெல்லாம் இருக்காது, என் மேன் ஃப்ரெண்ட் டாட் அந்த மாதிரிலாம் பெரிய மிஸ்ட்ரியெல்லாம் இருக்காது, சின்ன மிஸ்ட்ரி தான். இருந்தாலும் இதுவரையுமே தீர்க்கப்படாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது மிஸ்ட்ரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இது ஒரு மிஸ்ட்ரி தான். ஸோ அதனால் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராமத்தில் வந்து மொத்தம் 2000 குடும்பங்கள் இருக்குது. 2000 குடும்பங்களில் அதிகமாக மெஜாரிட்டி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ முஸ்லீம்ஸ்னு சொன்னதுனால எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரீசன் சொல்கிறேன். என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் இந்த ஊருக்கு வர சொந்தக்காரங்களை விட அதிகமாக யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சர்ஸும் டூரிஸ்ட்டும் அதிகமாக வராங்க. இதுக்கு ஒரே காரணம், அங்கே வந்து ட்வின்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ ட்வின்ஸ் அதிகமாக இருக்காங்க அதிகமாக இருக்காங்க இல்லையா, அப்படி எத்தனை பேராக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வேலுக்கு லிஸ்ட் படி சொல்கிறேன், 204 பேர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 1000 பர்த்துங்கிறது வந்து 1000 பேர் பிறக்கிறது இல்லை, 1000 பிரசவம். ஸோ 1000 பிரசவத்துக்கு 45 பிரசவம் வந்து ட்வின்ஸாக தான் பிறப்பாங்க. கிட்டத்தட்ட 90 பேர் வந்து ட்வின்ஸாக தான் பிறப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கிராமத்தை மட்டும் விட்டுருங்க, இதை விட்டுட்டு மற்றபடி இந்தியா முழுக்க, ஏன் ஆசியா முழுக்கவே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாலும் 1000 பர்த்துக்கு 4 பர்த்து மட்டும்தான் ட்வின்ஸாக பிறப்பாங்க. இந்த ஒரு கிராமத்தில் மட்டும்தான் அதிகமாக பிறக்கிறது. இதை இன்னும் சூப்பராக சொல்லணும், நல்ல செம்மையாக இருக்கணுமா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கண்ட்ரி பேஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஒரு அமெரிக்காவுக்கு வச்சு பாருங்களே, அமெரிக்கான்னு வந்து ஒரு பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ மற்றபடி எந்த நாட்டோட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலும் லோயஸ்ட், அதாவது இருக்கையிலே ட்வின் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற நாடுகளில் இந்தியா ஒன்றா இருக்குது. கிராமத்தை மட்டும் ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 சென்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, 100 சென்ட்டுக்கு வந்து அப்படி எத்தனை ட்வின்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உலகத்தில் இருக்கிறதுலேயே அதிகமான ட்வின் ரேட் இருக்கிறதுல இந்த கிராமம் ஒன்றாவது பிளேஸாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து ட்வின்ஸ் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 1000 பர்த்துக்கு 45 பர்த் வந்து சொன்னல, இது வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 45 பர்த்துங்கிறது 90 பர்த் வரையும் அது வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்தளவுக்கு வந்து ட்வின்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இருந்தாலும் இதோட சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, உலகம் மொத்தமும் பிறக்கிற ட்வின்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா, அந்த கணக்கை நீங்கள் வச்சு பார்த்தாலும், இந்த கிராமத்தில் பிறக்கிற ட்வின்ஸோட கணக்கு வச்சு பார்த்தாலும் 6 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. உலக சராசரியோட இந்த கிராமத்தில் வந்து 6 மடங்கு ட்வின்ஸ் அதிகமாக பிறக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இருக்கிறதே சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியும். இந்தளவுக்கு வந்து கிராமத்தில் ட்வின்ஸ் ஏன் பிறக்கிறாங்க, அதிகமாக ஏன் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வரையுமே வந்து ஒரு சரியான ரீசன் வந்து யாருக்குமே கிடைக்கல. நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் என்னங்கிறது இப்போ சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரிசர்ச்சர்ஸும் டாக்டர்ஸும் இங்கே அதிகமாக வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு வரையுமே வந்து யாருக்குமே சரியான ரீசன் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி மட்டும், அதாவது நல்ல பெஸ்ட்டான ஆராய்ச்சின்னு சொல்லலாம், அதை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, 2008 நவம்பர் 10 ஒரு பெரிய சயின்டிஃபிக் டீமே, அதாவது ஜெனட்டிக் சம்மந்தமாக ஒரு பெரிய சயின்டிஃபிக் டீமே இங்கே வந்து இறங்கி நிறைய பேர்த்த செலக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, உலக லெவலில் இருக்க டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனித வளர்ச்சி சம்மந்தமாக, அதாவது ஹியூமன் கோர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது சம்மந்தமான டாக்டர் ரிசர்ச்சர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மாலிகுலர் பயாலஜி, அதாவது மூலக்கூறு உயிரியல், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஒரு அமீபாலேருந்து ஒரு பெரிய மனுஷ வரை உருவானதாங்க சொல்லுவாங்கள்ல, இது சம்மந்தமான ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து
ஒரு 12 பேத்துக்கு மேல ட்வின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து எதனால இந்த மாதிரி ட்வின்ஸ் அதிகமாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட சாப்பாடு என்ன சாப்பிட்றாங்க, அப்புறம் அவங்களோட மெடிக்கல் சம்மந்தமாக எந்த ஒரு மெடிக்கல்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளைமேட் வந்து அவங்களுக்கு எந்த கிளைமேட் ஒத்து வருது, எதனால வந்து இந்த மாதிரி பிறக்கிறாங்க, எந்த கிளைமேட்டாலும் இப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிற முத கொண்டு ஏன் அதாவது ஒரு ட்வின்ஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் முதக்கொண்டு அவங்கள முதக்கொண்டு வந்து நிறைய பேர் செக் பண்ணி என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும் இப்போ வரையுமே வந்து அவங்களுக்கு எந்த ரீசனுமே கிடைக்கல, எந்த ஒரு சரியான க்ளூவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் கூட இருக்கையிலே சூப்பரான ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோதினி கிராமத்தையே சேர்ந்த ஒரு லோக்கல் டாக்டர் ஒருத்தர் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்குமே வந்து ஒரு ட்வின் பேர் இருக்காங்க, அதாவது ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க. 6-7 வருஷமாக அவர் ஆராய்ச்சி பண்ணியும் இப்போ வரையும் அவராலையும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு க்ளூவுமே அவருக்கும் கிடைக்கல. இருந்தாலும் அவர் பண்ண ஆராய்ச்சியை பேசிக்காக வச்சு அவர் சொல்கிற ஒரு ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கையிலே வயசான ட்வின்ஸ் வந்து அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா 1949 பிறந்த ஒரு ட்வின்ஸ் தான் வந்து இருக்கையிலே வயசானவங்க. ஸோ 1949 தான் இந்த மாதிரி பிறந்திருக்காங்க. இப்போ வரையும் பிறக்கிறது வந்து மொத்தமே 3 தலைமுறை சேர்ந்தவங்க தான் இப்போ வரையும் பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் பண்ண ஆராய்ச்சி வச்சு பேசிக்காக அவர் வந்து கண்டுபிடிச்சி சொன்ன ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதுவரை நான் சொன்னது வந்து அந்த கிராமத்தில் இதுவரை நடந்த ஆராய்ச்சி பற்றியும் கிடைக்காத க்ளூஸை பற்றியும் தான் சொன்னேன். இதுமேல் தான் வந்து நம்ம அந்த கிராமத்தில் நடக்கிற மிஸ்டேக்குள்ளேயே போக போகிறோம். என்னென்னா நார்மலாக வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலராக இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்குவோம், ட்வின்ஸ் பிறக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்வின்ஸ் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறது சயின்ஸு. ஸோ சயின்ஸில் வந்து பேசிக்காக பார்த்தோம்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் இருக்க ஒரு ரூல்ஸ் கூட இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு சுத்தமாக பொருந்தாது. ஸோ இது நான் சொல்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த கிராமத்தில் வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து மிஸ்டேக் சொல்கிறான். இதனால தான் வந்து யாருக்குமே இதுவரையும் க்ளூ வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ நார்மலாக அப்படி என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிஸ்டே இருக்குது, அது எங்கே சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டுள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரெட்டை குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அம்மா வந்து நல்ல மெச்சூர் ஆகணும். ஸோ அப்படி மெச்சூரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரெட்டை குழந்தைங்க பிறக்கும், ட்வின்ஸ் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. இதான் வந்து ஃபஸ்ட் ரூல். கிராமத்தில் இருக்கவங்க வந்து எந்தளவுக்கு மெச்சூரிட்டியாக இருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து சுத்தமாக இந்த கிராமத்துக்கு வந்து செட்டே ஆகலை. ரெண்டாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து கரெக்டாக 5'3" கரெக்டாக அந்த 5'3" ஹைட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ரெட்டை குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. இது வந்து ரெண்டாவது ரூல்ஸு. இந்த ரெண்டாவது ரூல்ஸ் வந்து இந்த கிராமத்துக்கு செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பொண்ணுங்களுக்குலாம் கரெக்டாக 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. ஸோ அந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஆவரேஜாக அந்த கிராமத்தில் இருக்க எல்லா ஹைட் பொண்ணுங்களோட ஹைட்டையும் செக் பண்ணி பார்த்ததில்ல, கால்குலேட் பண்ணி பார்த்ததில்ல, ஆவரேஜ் ஹைட்டே வந்து 5 அடி தான். ஸோ 5 அடிக்கு கீழே மேக்ஸிமம் 5 அடி அவ்வளோ ஹைட்டு தான் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது ரூல் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ இந்த ரெண்டு ரூலுமே சுத்தமாக செட் ஆகலையா. இதுக்கப்புறம் நார்மலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து நிறையா ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க. ஆனால் அங்கே பிறக்கிறதுக்கு மேக்ஸிமம் காரணம் அது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அவங்க பிரசவத்தில் வந்து சயின்டிஃபிக்கான நிறைய விஷயம் பண்ணுறதுனால அங்கே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் வந்து நிறையா வந்து ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்துக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. இந்த கிராமத்தில் இருக்க ஒரு பிரசவத்தில் கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்கிற அந்த சயின்டிஃபிக் வந்து சுத்தமாக நுழையவே கிடையாது. ஸோ இந்த 3 ரூல் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் விட ரொம்பவே பெரிய விஷயம் இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த கோதினி கிராமம் வந்து ட்வின் பர்த்தை பேஸ் பண்ணி பார்த்தா உலகத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேசஸில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் இடம் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் இருக்கிறதுலே உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா நாட்டில் இருக்க இக்போ ஓரா அப்படிங்கிற இடம் தான் வந்து உலகத்திலேயே வந்து ட்வின் பர்த்தில் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ இந்த நாட்டிலே வந்து இக்போரா அப்படிங்கிற இந்த இடத்துலேயே வந்து அதிகமாக ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த மெடிசன் சாப்பிடுங்க, இந்த ஃபுட் கேப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ரெஸ்கிரிப்ஷன் தான் வந்து இந்த மக்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே ட்வின்ஸ் வந்து அதிகமாக பிறக்கிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல இருக்க இந்த இடத்துலையே இந்த இக்போரா அப்படிங்கிற இடத்துலையே இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஆனால் இந்த கோதினி அப்படிங்கிற கிராமத்தில் நார்மலாக கேரளாவுக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்டைல் இருக்கும், அதாவது தமிழ்நாடுக்கும் ஃபுட் ஸ்டைல் இருக்கும், கேரளாவுக்கும் ஃபுட் ஸ்டைல் இருக்கும். கேரளாவில் எல்லா நாட்டில் எல்லா ஊரில் இருக்கவங்களும் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த கோதினி கிராமத்தில் வந்து சாப்பிட்றாங்க. இதுக்கும் மேலே நீங்கள் வந்து இந்த கிராமத்துக்கு போய் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் வேறு எந்த விதமான ஃபுட் ஹேபிட்டையும் வந்து இவங்க வேறு மாதிரி எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக இந்த மாதிரி சயின்ஸுக்கு சம்மந்தமான எந்த ரூல்ஸ் கூடயுமே செட் ஆகாமல் எதுக்குமே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கிற இந்த கோதினி கிராமத்தில் எப்படி வந்து இந்தளவுக்கு ட்வின்ஸ் அதிகமாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரையுமே ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. இதுவரை யாருக்குமே க்ளூவும் கிடைக்கல, எந்த ஒரு ரீசனுமே தெரியல. ஸோ இதனால தான் வந்து இந்த கோதினி கிராமம் வந்து இருக்கிறதே பெரிய மிஸ்டேக் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்டரில் காலை வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்வின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சது.
ஆக்சுவலாக உலகத்தில் இருக்கிற இனிமேல் வந்து நார்மலாக இந்த பிரமிட் பார்க்குறவங்க, இந்த அமேசான் கடை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இடம் இருக்குது. நான் பார்த்த ஆர்டிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 16 இடம் கிடச்சிது. அதெல்லாம் வந்து இதில் ஒன்றா சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கவங்க வந்து முடிஞ்சால் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கேரளாவுக்கு போகிறதுக்கு வந்து கடல் தாண்டி போகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் எதுவும் கிடையாது. பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்து ஸ்டேட் தான். ஸோ போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எங்கே சுற்றி பார்த்தாலும் வந்து ஒரு ட்வின்ஸாக கண்ணில் தெரிஞ்சாங்க அப்படின்னா யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான சொல்ல மாட்டேன். என்னென்னா, இந்த ட்வின்ஸ்லாம் எத்தனை பேர் பிறக்கிறாங்கள, பிறக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு பையன் ஒரு புள்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சேம் செக்ஸ், அதாவது வந்து ஒரு ரெண்டு பசங்களுமே ஒரே மாதிரி இருப்பாங்க, ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அங்கே அதிகமான ஆளுங்க இருக்காங்க. ஸோ இதான் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லி மறந்து போன விஷயம். ஸோ உங்களுக்குலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திறந்து போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு நான் வீடு சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக போகிறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சு போயிருங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடிக்கடி நிற்க முடியும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்ணுறேன். பை கைஸ்.